ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பப்ஜி இந்தியன். மார்க்கெட்டில் வந்து கொஞ்ச நாளாக என் வீடியோ பண்ணி கிட்டீங்க. என்னுடைய தமிழ்நாடு பயணம், அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியமானது மெயின் ரீசன் ஆகிடுச்சு. அது பெருசாக பண்ண தொலைஞ்சிட்டு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் வந்து எனக்கு வாய்ஸ் எல்லாம் போச்சு, அதால் கொஞ்ச நாளாக வீடியோ எடுக்காமல் விட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம், அதே போல் என்னென்ன ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு இது சொல்லலாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம நெஃப்டி வந்து இந்த அளவுக்கு மேலே ஏறி இருக்குது ஒரு மாதத்தில். ஓகே, செம்ம ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க. இது டவுன் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு சஸ்டன் எடுக்குது. மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் மேலே போச்சு, ஒரு சஸ்டன் எடுக்கிறதாக இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீ இறங்கியிருக்கு, அதான் சொல்ல முடியும். அதே போல் மார்க்கெட் அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. நேரத்து வந்து அதாவது வெள்ளிக்கிழமை வந்து 17.75 வந்து க்ளோஸ் பண்ண மார்க்கெட்டு பாரிஸ் இன்ஃப்ளோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பாரிஸ் இன்ஃப்ளோன்னு தான் சொல்லுவாங்க இதை, பேட்டர்ன். நிறைய பேர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்படியே கேண்டல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கேண்டல் வச்சு தான் யூஸ் பண்ணுறதால அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். 650 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த இதோடைய லோ 518-520 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை இன்னும் எஃப்ஐ வந்து செல்லிங் வரல, பையில் தான் இருக்காங்க, அதால் கொஞ்சம் அப் ட்ரெண்டு தான் இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கீயே வந்துச்சுன்னா 560-520 வரையும் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தா இங்கே இதோடைய ஹை வந்து 970, அதையும் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 18,000 தாண்டும் வித்தின் 2-3 டேஸ்லேயே. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. எஃப்ஐ தான் அதுக்கு மெயின் ரீசன். அதே போல் ஸ்டாக்கில் வந்து நான் நிறைய ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். அதில் வந்து டிவிடெண்டே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, ட்ரேடிங் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதோடைய எந்த ஸ்டாக் பார்க்கணுமோ அந்த ஸ்டாக்கோடைய பேர் போட்டுருங்க. இப்போ நான் வந்து நிறைய ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஹோல்டிங் இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, ஓஎன்ஜிசி வந்து எனக்கு டிவிடெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் எனக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு மெயின் ரீசன் இப்போ பார்த்துடலாம். ஈன் இருக்கல, இந்த இடத்துல ஈன் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய ரிசல்ட் அன்னைக்கு இது வந்து இயர்னிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, டிவிடெண்ட் டேட் கொடுப்பாங்க, எக்ஸ் டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஓஎன்ஜிசி வந்து எக்ஸ் டேட் வந்து 18th. ஓகே, முடிஞ்சா பேமெண்ட் டேட்னு ஒன்று இருக்குல்ல, 28 செப்டம்பர் 2025. அதாவது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு டிவிடெண்டே கொடுக்க போகிறாங்க. அதே ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் இண்டியாவுக்கு டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, கோல் இண்டியா கொடுப்பாங்க கண்டிப்பாக. இவனும் அப்டேட் இல்லாமல் இருக்கான் பாரத். ஓகே, இதை பாருங்கள், இதில் டிவிடெண்ட் டீன் கொடுத்துருக்காங்களா. எக்ஸ் டேட் வந்து 19th, பேமெண்ட் டேட் பார்த்தா 28, அடுத்த மாதம். ஏன் இந்த இது அடுத்த மாதம்னா, நம்ம ஆர்பிஐ கவர்னர் தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காரு, எல்லா பேமெண்ட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காரு. எல்லா டிவிடெண்டும் அமௌண்ட்டும் வந்து இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாதம் வந்து டிலே பண்ணி தான் தராங்க. நீங்கள் வந்து எக்ஸ் டேட் அன்றைக்கி வந்து செல் பண்ணால் கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு உங்கள் ப்ரோக்கர்ட்ட ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதே போல் நிஃப்டி பதச்சு, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பார்த்துக்கலாமா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் 40,000 தொடறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த தடவை 40,000 தொடும் அப்படின்னு தான் ஒரு இது இருக்குது. பாரிஸ் இன்க்ளூடன், அதாவது பாரிஸ் தான் எப்படி சொல்லலாம், எக்ஸாக்ட்லி ஒரு இது காமிச்சிட்றேன். இந்த பேட்டர்ன் தான், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையு லோ வந்து முழுசாக முயங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதே போல் தான் கீயே இருக்குள்ளே சொல்லிச்சு, மார்க்கெட் வந்து முங்கிச்சு. எப்படின்னா ஃபுல் டு ஃபுல் ரெட்டாக இருந்துச்சு, இது வந்து ஃபுல்லாக க்ரீன் ஆச்சு. அப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்டு, இப்படி இருக்குள்ள கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்னா கொஞ்சம் தூரம் தான், அதிகமாக இல்லை, கொஞ்சம் தூரம் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போட சான்ஸ் இருக்குது. அப்படி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 38,000 ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே போல் இங்கேயும் 38,000 ஒரு சப்போர்ட் எடுக்கும். அப்படி மேலே போச்சுன்னா 40,000 வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்தவரையும் 40,000 தொடர்றதுக்கு வித்தின் 1 மந்த் கூட எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த செல்லிங் தான் கொடுப்பாங்க, எஃப்ஐ வந்து செல்லிங் மாறிட்டாங்கன்னா, 1,000 கோடிக்கு செல்லிங் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக 35,000 வந்து தொட்டுரும் கண்டிப்பாக. இதை கேர்ஃபுல்லாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தினமும் நான் வந்து ஷார்ட்ஸில் வருவேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய போடுவேன், அதை அப்லோட் பண்ணுறேன். நடுவில் வந்து கொஞ்சம் என்னுடைய பர்சனல் பிரச்சனையாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதான் மெயின் ரீசன்.